காளி விடுதலை ஆயி போயாச்சு காளி விடுதலை ஆயிட்டானா எப்போ இன்னைக்கு தான் புறப்பட்டு போய் 3 மணி நேரம் ஆச்சு இப்போ அவன் எங்க போய் பாப்பே காளி என்ன விடுதலை காளி என்ன விடுதலை ஆயிட்டாரு காளி விடுதலை காளி விடுதலை குங்குமம் தீந்து போச்சு உள்ள போய் எடு वीडियो पुटी कर लक्ष्मी आएंगे लक्ष्मी आएंगे माँ ये पोना अंचु नाले रुंदे इंदा वीड़ पुटी ता कर के अन्ना मगराची यंगा पोना आलो येन्ना आना आलो उरु तगा बल्ले मिल्ले काली लक्ष्मी यारों बंद कूटी टू पोना दागा कुंज पैर सोल रांगे லட்சுமி இன்னும் திரும்பி வரல இப்ப நீ வந்தது எங்களுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா
எங்க எல்லார் வீடுமே உனக்கு எப்பவுமே திறந்திருக்கு. எங்களை விட்டு எங்கேயும் போக வேணாம்ப்பா, இங்கேயே இருப்பா. லட்சுமி புருஷன் ஒரு காலத்துல எனக்கு கொடுத்த கடன் இப்ப நான் நல்லா இருக்கேன். இந்தா இது உனக்கு சேர வேண்டிய பணம்ப்பா. ஆமா காளி, எங்க போற? பழசு எதையும் மனசுல வச்சுக்காத. அதையெல்லாம் நினைச்சு பாக்குறதுனால எந்த விதமான லாபமும் இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நல்லது என்னப்பா பேசாம இருக்கீங்க? மை டியர் சன்ஸ், லீவ் மீ அலோன். டாடி! ஏன் டாடி, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? எனக்கு ரொம்ப பிடிச்சதே ப்ராப்ளம்ஸ் தான். அப்ப என்ன? எனக்கு ப்ராப்ளம்ஸ் தான் பிடிக்கும், ஆனா ப்ராப்ளத்தை உண்டாக்குறவங்களை தான் எனக்கு பிடிக்காது. இப்ப உங்களுக்கு யார பிடிக்கல? தட் இஸ் பிசினஸ். அதை மட்டும் கேட்காது. ஓகே, நான் வரேன். திட்டிக்கும் முத்துச்சரம் கொட்டி கொடு, முத்துக்கள் அள்ளி வைத்து கட்டி கொடு. தேவை
shake it, baby. Baby, rock me, baby. வெள்ளத்தில் வெள்ளம் ஒன்று துள்ளி விழும் உள்ளத்தை உள்ளம் ஒன்று கொள்ளை கொள்ளும் I need you, I want to hold you tight. When you are in my arms, I feel high. Ah, baby, shake it, baby. Ah, baby, do it, baby. I say you get up. பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. மூணு. வந்த பத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுமா? ஏழு. Oh,
அடிக்கடி வெயிட்டர்ஸ் வந்து கதவு தட்டுவாங்க. இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. பட்டுமா? பை பை. Yeah.
போட்ட சண்டை அது ஏன் ரூம்க்குள்ள நல்லா இருக்கு என்ன கேட்ட வேற யார கேக்குறது உன் ரூம்க்குள்ள நுழைஞ்சு உன்னை கொல்ல வந்தவங்க தான் நான் உதைச்சேன் அவங்க யாருன்னா என்ன கேக்குற மிஸ்டர் சாரி உன் பேர் என்ன காளி மிஸ்டர் காளி ஐம் ஜி கே நான் இங்க இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா எதுக்கு உன்னை உதைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் போட்ட சண்டை இன்னும் சரியா முடியலையே அதான் உன்னை ஒரு வழி பண்ணிட்டு போலான்னு வந்தேன் வந்தா உன்னை தீத்து கட்டத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க பாவம் நீ செத்து போயிட்டீன்னா அப்புறம் நான் உன்னை உதைக்க முடியாத அதான் அப்போ நீ என்ன உதைக்க போற எனக்கு இப்ப மூடு இல்லப்பா எனக்கு மூடு இல்லப்பா ஆமா உனக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா எஸ் ஓஹோ வாசுன்னு ஜி கே ஜி குமார் நான் ஒரு அனாதை என்னை எடுத்து வளர்த்தவர் ஒரு முஸ்லீம் இப்போ அந்த ஜி கே கே அர்த்தம் மாறி போச்சு ஜி ஃபார் கீதா கே ஃபார் குரான் இந்த ஊர்ல நான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வேண்டியவன் வேண்டாதவங்களுக்கு மகா கெட்டவன் இன்ட்ரெஸ்டிங் ஆமா உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே நீ எதுக்காக அந்த ஊருக்கு வந்திருக்க உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லு உன்னை பார்த்தா மனசுல எதையோ நினைச்சு வேதனைப்படுற மாதிரி தெரியுதே அவை கரெக்ட் எஸ் இது வீட்டுக்கு போற வேகம்டா என் அக்கா பிள்ளைங்களை பார்க்க போற வேகம் அவங்கள பாக்குற வரைக்கும் மனசுக்கு சாந்தி இல்ல லாரியில பிரேக்கும் இல்ல என்ன காளி வெளியூர் மழையில் நனைஞ்சுக்கிட்டே ஓடி வந்திருக்கா அதுல இருந்து ஒரே காய்ச்சல் எனக்கு ஒரு ஆத்திரத்துல அப்படியே உங்களை வெட்டி வெட்டி எழும் போது இருக்கு உஷா எப்படி பண்ணி நெஞ்சிட்டு வரலாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கூட குட்டன் போயிட்டு தானே திடீர்னு மழை வந்துட்டு அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் செவத்துல மோதிக்கிறது சரி திடீர்னு மழை வந்துருச்சு ஒரு குறை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தா என்ன நான் போறதுக்குள்ள தான் அவர் நினைச்சுக்கிட்டே இங்க வந்துட்டாளே இப்ப நீ அரை வாங்க போற நீ சீக்கிரமா போயிருந்தா இவரே நினைச்சிட்டு வரா 4 மணிக்கு தானே ஸ்கூல் முடியுமே அந்த 4 மணிக்கு போனேன் நேத்து 3:30 மணிக்கே ஸ்கூல் விட்டுருக்காங்க இவ தானே புறப்பட்டு வந்திருக்கா அவ ஏன் மழையில நினைஞ்சாங்கிறது நீ தெரிஞ்சுக்கலையே ஏ நேத்து நீ வரேன்னு சொல்லிட்டு போயிருந்த உன்னை பாக்கணுங்கிற ஆசையில தான் மழையில ஓடி வந்திருக்கிறா நேத்து வரேன்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு வந்தது உன் தப்பு தான்
எப்படி இருக்குமா இப்போ அக்கா அத்தா அத்தா உஷா குடும்பம் சரியா போச்சு உஷா குடும்பம் சரியா போச்சு உஷா என்னால் தாமா நீ முழல நெறிஞ்சு கொஞ்சம் ஜுரம் வந்துடுச்சு என்ன அடிச்சிடுமா என்ன அடிச்சிடு நீ படிச்சுட்டு பெரிய மனுஷன் ஆயிட்டு பத்து லாரி வாங்கி கொடு அது நான் ஓட்டுறேன் இது உனக்கு உன் கல்யாணத்துக்கு இப்ப பணம் சேர்த்துட்டு இருக்கேன் அவங்க கல்யாணத்தை பத்தி அப்புறம் கவலைப்படலாம் முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு இந்த புள்ளங்க ரெண்டு இருக்கும் போது எதுக்கு எதுக்கு அக்கா கல்யாணம் இந்த உலகத்துல எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் இவங்க மட்டும் இருந்தா போதும் இல்லையாடா அடியாடு பூங்கொடியே விளையாடு பூங்கொடியே பாசம் ஒரு தெய்வம் பேசடி கிளியே பாசம் ஒரு தெய்வம் பேசடி கிளியே Thank you.
எஸ்ஸேல 26 மார்க் வாங்கியிருக்கேன். இதான் படிக்க லட்சணமா? அவ தமிழா படிக்கிறது இல்லமா? ஆஹா, இவர் பெருசா படிச்சு கிழிக்கிற மாதிரி நினைப்பு. சொல்லி பதில, ஏண்டி தமிழ்ல ஃபெயிலு? ஸ்ட்ரைக் நடத்துறத கைவிடுறது உனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. உனக்கு 10 தடவையா நான் சொல்றேன், ஸ்ட்ரைக் நடத்துறதுதான் எங்களுக்கு நல்லது. அது கெடுதலா முடிஞ்சிட்டா யாருக்கு? உங்களுக்கு தான். பதிலுக்கு பதில் திருப்பி கொடுக்க எங்களுக்கும் தெரியும். மிரட்டுறியா? இல்ல, 10ஆம் தேதி நடக்க போற ஸ்ட்ரைக் கண்டிப்பா நடந்தே தீரும். அது உங்களால இல்ல, அந்த ஆண்டவனாலேயே தடுத்து நிறுத்த முடியாது. போனஸ் சம்பளத்தை உயர்த்தி, சம்பளத்தை உயர்த்தி, பாட்டாளி வர்க்கம் வாழ, பாட்டாளி வர்க்கம் வாழ, தொழிலாளர் ஒற்றுமை வாழ, தொழிலாளர் ஒற்றுமை வாழ. போனஸ் வேண்டும், போனஸ் வேண்டும். அதே நேரமாச்சு, போலாமா? டேடா காளி, இந்தா இப்ப என்ன அவசரம்? குழந்தைங்க ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சுல, அவங்க வந்துட்டோம், பந்து போயிடுறேன், கொண்டு போய் உள்ளவே. ஹாய், நீங்க சோமு பசங்க தானே? ஏய், உங்க அப்பா ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. ஸ்ட்ரைக்க பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. ஓஹோ, பையன் உங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்துருக்கான் போல இருக்கு. ஆமா, ஸ்ட்ரைக் பண்ண மில்ல இழுத்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் பூவாவுக்கு தாளம் போடணும். இப்படி சொக்கா போட முடியாது, இப்படி தலையில எண்ணெய் வச்சு சீவிக்க முடியாது. அது தெரியுமா? பாரதி போலாம். இல்ல கண்ணா, எங்க ஓடுறீங்க? எங்க போறீங்க? உங்க அப்பா சொன்னா கேட்க மாட்டேங்க. எங்க முதலாளிய மொட்டை அடிக்க பாக்குறான், அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க போறேன். நான் சிங்காரம். அந்த காளி மகா முரட, அப்புறம் உன்னை காலி பண்ணிடுவான். வேலையை செய்யற நாயே, இவங்க அப்பனுக்கு இடைதசைகளை அனுப்ப போறேன். அதுக்கு நான் தானா காட்டேன்? என்ன விட்டுடு.
இல்லாமே உன் மச்சானுக்கு உன் குழந்தை மேல எந்த அளவுக்கு பாசம் இருந்தா இப்படி கொலை செய்யற அளவுக்கு போயிருப்பான். நல்ல வேலை உங்க கையால பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிக்கல. என்ன சொல்ற? ஒன்னும் இல்ல. காளிய ஜாமீன் கொடுத்து நான் வெளியே கொண்டாந்துட்ட அதனால எங்க ஸ்ட்ரைக்கு கைவிட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? ஓஹோ, உனக்கு எத்தனை குழந்தைங்க? எதிர்காலத்துல உங்களை மாதிரி முதலைங்களை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு மக, அப்படிப்பட்ட வித்துக்களை பெற்றுத்தரத்துக்கு ஒரு மக, ஆக ரெண்டே பேர். ஒண்ணுக்கு பத்து தடவை யோசனை பண்ணி சொல்லு. அந்த ரெண்டும் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? என்ன பதிலே இல்ல? என் குழந்தைங்களை விட என் கூட வேலை செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க, அந்த தொழிலாளிங்களுடைய குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம், அதுதான் எனக்கு பெருசா தெரியும். ஓஹோ, ரொம்ப பணிவா சொல்றேன், உங்க மிரட்டலுக்கு எங்க வீட்டு நாய் கூட பயப்படாது. லட்சுமி, லட்சுமி, என்ன உடனே என்னோட புறப்பட்டு வா. எங்க வா சொல்றேன், வா. உங்க பிள்ளைங்க ரெண்டு குப்பை வீட்டுல புறமா கிடைக்குது. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனாடப்பட்ட கடவுளே அந்த ராஜாராமுக்காக உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் நீ விடாத. அவனோட நடத்த போற யுத்தத்துல
நீதான் ஜெயிப்ப. எப்பவாவது உனக்கு உதவி தேவைப்பட்டா என்கிட்ட வந்து சொல்லு. இந்த ஊர்ல உனக்காக நான் ஒருத்தர் இருக்கிறேன், அதை மறந்துடாத. ஓகே. சைக்கிள் எடுத்துட்டு போனதுக்கு புத்தகத்துல கையெழுத்து போட்டிருக்கேன், காமிக்கவா? அது ஏன் கையெழுத்து இல்ல? என்ன செய்வ? என்ன செய்வியா? சத்தியமா கூட்டு போயா? நீ பார்க்க வேண்டிய உடம்ப ஊர்ல எல்லாரும் பார்க்கட்டும்.
பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கா
அது லட்சுமியோட தம்பி காளி. வணக்கம். வாங்க சாப்பிட போலாம். நேற்று நடந்த சண்டையில உங்க அக்கா 12 சோடா பாட்டில உடைச்சிட்டா. முதல்ல அது காசு வாங்கிட்டு வா, அப்புறம் பாப்போம். போடா. என்னடா சொக்குவுக்கு நேரம் சரியில்லை, 12 சோடாவுக்கு காசு வேணுமா? 12 சோடாவா? நான் உடைச்சது 8 தானே. ஏயா சொக்கு, யார்கிட்ட தகராறு பண்ற? ஹலோ காளி, எங்க இந்த பக்கம் எப்படி இருக்க? சும்மா அப்படி வந்த. அவ நீ எங்க எப்படி? நானா? இதான் நம்முடைய சாம்ராஜ்யம், இவங்க எல்லாம் நம்ம குடிமக்கள். வா 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 வா. இவன் பேர் சொக்கு, பாவம் தெரியாதனமா ஆம்பளையா பிறந்துட்டா. இது பேர் தாயம்மா, பாவம் தெரியாதனமா பொம்பளையா பிறந்துச்சு. எங்கவ? அவ பேர் அலங்காரம், பாவம் தெரியாதனமா அந்த காதலிக்கு இறக்கழுதை. தெரியாம தான் கேக்குறேன், இவர் யாரு? இவனோட தோஸ்த், பேர் காளி, பாஞ்சா புலி. புலியோட குகை எங்க இருக்கு? தற்சமயம் இதுக்கு குகை இல்ல. அது ஒரு ஓனாய தேடிக்கிட்டு இருக்கு. பாகாளி என்ன ஓனாய தேடுறேன் உள்ள கூட்டிட்டு போறாரு? அதானே ஓனாய் இங்க நிக்குது. ஜிக்க சந்தோஷமான விஷயம் என்ன? என் அக்காவை நான் சந்திச்சேன். அப்படியா? எங்க? இந்த ஊர்ல தான். எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சது. ஆச்சரியமா இருக்க. அப்போ உன் வெறி கொஞ்சம் அடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடங்கல, இன்னும் அதிகமா இருக்கு. அக்கா வெறுமையா யாரும் இல்லாத அனாதியா பாக்குறப்போ என்னால சகிக்க முடியல. அண்ணே, முதல் முதல்ல எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. காளி, நீ இங்கேயே தங்கிக்க, பல வகையில் அது உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, உங்க குகை இதுவாவே இருக்கட்டும், அப்பதான் ஏ வியாபாரமும் ஒழுங்கா நடக்கும். சரின்னு சொல்லுங்க. என்ன சொல்ற? சரி. வாங்கறதுல உனக்கு என்னடா ஆதாயம் இருக்கு? புதைச்ச இடத்துல இருந்து என் பிள்ளைங்க எழுந்து வந்துருவாங்களா? இல்லையே விதவப்பட்டதா என்ன விட்டுட்டு போயிடுமா? இந்த உலகத்துல எனக்கு நிற்கிறது நீ ஒருத்தன் தான். உன்னையும் எழுந்துட்டு நான் நிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா உன் விருப்பப்படி செய்டா, செய். ஆனா உன்னை மட்டும் மறந்துடாத. என் பிள்ளைங்களோ என் புருஷனோ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நானும் செத்து போயிருக்கலாம். ஆனா
நீ ஜெயிலேந்து விடுதலாகி வர்றப்பா உனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லாம போயிடக்கூடாது. அந்த பாசத்துல தாண்டா நான் என்னமோ உயிரோட இருக்கிறேன். அதுவும் என் முட்டாள்தனம் நீ நினைச்சேன்னா நான் உன்ன தடுக்கல. நீ நினைச்சத செய். அத நீ செய்யாத வரைக்கும் உங்க அக்கா புருஷனும் பிள்ளைங்களும் உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த ராஜாராமனை அழிச்சு நிர்மூலமாக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி அதுல இருந்து நீ பின்வாங்க கூடாது. அப்பா இந்த ஊர்ல சட்டம் ஒண்ணு இருக்கு, அத மறந்துட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க யாரும் செய்ய வேண்டாம். கேவலம் ஒரு பெண்ணால இப்படித்தான் பேச முடியும். அப்போ கூட பிறந்தவங்களை அனாதையாக்கிட்டு ஜெயிலுக்கு போறவங்க தான் ஆம்பளையா? கீதா என்ன இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஏ அவங்கள்ட்ட பிரச்சனையில உங்களுக்கு மட்டும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா அந்த ராஜாராம் தொடர்ந்து உயிரோட இருந்தா இன்னும் எத்தனையோ லட்சுமிகள் தாலி எழுந்துருவாங்க. களி புடவை வாங்குறதுக்கு வேணா பெண்கள்கிட்ட உபதேசம் கேட்கலாம், ஆனா பாம்பு அடிச்சு கொள்றதுக்கு அவங்க கிட்ட கேட்க கூடாது. என்ன அந்த பாம்பையே தெய்வமா நினைச்சு பூஜை பண்றவங்க இவங்க. என்னங்க சார் இங்க உட்காந்துருக்கீங்க? வீடு வாசல் இல்லையா இல்ல வேண்டியவங்க இல்லையா? என்னங்க சார் சாமியார் மாதிரி உட்காந்துருக்கீங்க? அப்பா வலிக்குது இடுப்பு. ஏன் சார் கொஞ்சம் பேசுங்களேன், வாயில வைரமா வச்சிருக்கீங்க, கொட்டிடணும் பயப்படுறீங்க. என்ன கொஞ்சம் தனியா விட்டுட்டு போறீங்களா? ஏன் சார் நானே உங்ககிட்ட வலிய வந்து பேசினாலும் சீப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? ஐ ஆம் சாரி. நான் ஒரு மாதிரி எங்கிட்ட பல்லி இழிச்சிட்டு வர்றவங்கள சீனு விரட்டடிச்சுதான் பழக்கம். எப்பவும் எந்த ஆம்பளை கிட்டையும் இப்படி நானே போய் பேசி பழக்கம் கிடையாது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க மனசுல ஏதோ ஒரு மர்மம் சோகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. அமை கரெக்ட் கரெக்ட். சினிமா குளமா? ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? சினிமா பார்க்க தானே கூப்பிடுறேன், எதுக்கோ கூப்பிடுறேன் வரல. முதல் முதல்ல இந்த அனிதா சினிமா கூப்பிட்ட முதல்ல அது நீங்க தான். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? காளி. காளி குட் நேம் பட்டுமா? இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்துகிட்டு உன்னை பார்க்காம இருந்திருக்கேன்னா ஆச்சரியமா இருக்கு. நான் வீட்டை விட்டு அதிகமா வெளியே வர்றதில்ல, நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதில்ல. ஆமா நீ யாரு? ஜாட உங்க அம்மா மாதிரியா? நான் கூட எங்க அம்மா மாதிரி தானா? எங்க டாடி அடிக்கடி சொல்லுவாரு, ஆனா நான் டாடி மாதிரி இல்ல. ஆமா நீ எங்க இருக்க? ஏன் எங்க அம்மா கிட்ட உன்னை அழைச்சிட்டு போய் ஒரு விளையாட்டு விளையாடி அவங்க அச்சர வைக்க போறேன். அட்ரஸ் அது உனக்கு வேண்டாம். ஏ வேண்டான்னு அம்மா என்ன இப்படி உங்களுக்கு திமுக தாசியா இருக்கு? வர நான் சொல்ல போறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேக்குறீங்களா? அப்பா பேச்ச கேட்டு யாரையும் பழி வாங்க வேண்டாம். அதனோட விளைவு மறுபடியும் உங்க அக்கா அனாதையாகணும். அவங்க அனுபவிச்சது போதும். நீங்களாவது அவங்கள சந்தோஷமா வச்சு காப்பாத்துங்க. முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்க குழந்தைங்களை பார்த்தாவது அக்கா ஆறுதல் அடைவாங்க. என்ன யோசிக்கிறீங்க? அப்புறம் உங்க இஷ்டம், நான் வரேன். டாக்ஸி டாக்ஸி. ஹாய். என்ன டாக்ஸி கிடைக்கலையா? வாயே நான் லிப்ட் தரேன். என்ன கண்ணா காது கேட்கலையா? லிப்ட் தரேன்னு சொல்றேன்ல. ஹாஃப்டால் ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுற பொண்ணு நீயே எப்படி கோச்சுக்கிறியே? சொன்னா கேட்கணும்.
உன்னை தனியா விட்டு போறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. நிறுத்துறியா இல்லையா? உன்னை பணத்தால் அப்படியே அபிஷேகம் பண்றேன். என்ன சொல்றேன்? மன்னிக்கணும், நீங்க நினைக்கிற ஜாதி நான் இல்ல. நீ பொம்பளை ஜாதி, அது போதும் எனக்கு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க. அங்க போய் என்ன நிக்கிற பாடி? தம்பி யாரு? இதுல நீ தலையிடாத, இவ என் சம்சாரம். சார், அவன் சொல்றது போய் நம்பாதீங்க. தம்பி வாங்க போயிடலாம். சும்மா தம்பி யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் யாருன்னு திருவில போற யார கேட்டாலும் சொல்லுவாங்க. ஓ, அவ்வளவு பெரிய பொறுக்கியா நீங்க? மரியாதையா பேசு. டேய், நான் யாருன்னு சொல்றேன், கோடிச்சி ராஜாராம் இல்லைங்க, அவருடைய மூத்த மகன். ராஜாராம் மகனா? ஆமாங்க. பாத்துமா, நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் உங்க பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க, இது எங்க போய் முடியுமோ எனக்கே தெரியல. அப்புறம் சார், கடைசி அந்த காளி என்ன சொன்ன தெரியுங்களா? சொல்லட்டுங்களா? சொல்லு. அவன் சொல்றான் சார், உங்க முதலாளி முதுகில நான் கையெழுத்து போடுற நேரம் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுதுடா. அப்படி எங்க காளி? எந்த காளி? நீ ஹோட்டல்ல சண்டை போட்டியே அந்த வெளியூர்காரன், உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன். எங்க அவ? நீங்க எல்லாம் யாரு? நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் நல்லா இல்ல, நல்லா இல்ல. அண்ணன் உடம்ப ரிப்பேர் பண்ணிட்டு போல வந்தீங்களா? பார்த்து பார்த்தா கழட்டி ஆயில ஊற வச்சிருவா. ராமா, எங்கடா அவன்? பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. இன்னைக்கு எத்தனை வண்டி நெருங்குது? கல்பரை, கல்பரை,
என்ன ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு? டேய் என்னடா சிந்தனை? ஏன் கவலை லேட்டா வர்ற? நீ என்ன இப்படி எல்லாம் நடந்துருக்குமா? என்னடாச்சு? யாரோ நாலஞ்சு பேர் நம்ம சொப்பு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஐயோ, நம்ம ஜி கேயும் காரையும் பின்னாடி போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? நம்ம என்ன பண்றது? அதான் தடி தடியா ரெண்டு பேர் போயிருக்காங்களே. ஆ, கடை திறந்து கிடக்கு, நான் போய் ஒரு சோடா குடிச்சிட்டு வரேன், உனக்கு வேணுமா? நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வாடனை வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம் வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம் அட ஆடியில் செய்தவன் ஆவணி வந்ததும் அனுபவிப்பானடா அவன் தேடிய வினையே வீட்டுக்கு வரலாம் பின்னால் பாரடா வாழ்வு மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வாடனை வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம் Thank you.
காலம் நம்மை பார்த்து கண்ணளித்தால் பதவி வரும் அதுவே மெதுவாக ஜாடை செய்தால் திரையும் வரும் பலிக்கும் வரையில் மகராஜா ஆறாமடம் ஏழாம் மடம் எட்டாம் மடம் சுக்கிரனோ சூரியனோ சனி பகவான் தானோ வாழ் மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வடனை வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம் கண்ணன் கம்சனை கொள்வதற்கு பிறப்பெடுத்தார் கந்தன் சூரனை வீழ்த்துவதற்கு அவதரித்தார் நமக்கும் இதுதான் அவதாரம் உன் பேரையும் என் பேரையும் கூட சொன்னா சந்திரனும் இந்திரனும் நடுங்கிட வேண்டாமா வாழ் மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வடலை வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம் அண்ணன் தம்பிகளும் நம்மை வெல்வதில்லை நம்மை தனித்தனியே எண்ணி கொள்வதில்லை ஒரு தாய் வயிற்று மகனானோ சாலைகளே காலங்களே சொல்லுங்களே இருவரிலே ஒருவரையே காணுங்களே வாழ் மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வடலை வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம் படாடி செய்தவன் ஆவணி வந்ததும் அனுபவிப்பானடா அவன் தேடிய வினையே வீட்டுக்கு வரலாம் பின்னால் பாரடா வாழ் மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வடலை அலங்காரம் சீக்கிரமா போய் ஒரு போட்டோகிராஃபர் கூட்டிட்டு வா எதுக்கு எதுக்கா குடியும் கொடுத்தனுமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிற குரூப் போட்டோ வேண்டாம் நீயோ நானோ அந்த இடத்துக்கு போனா அது நமக்கு மரியாதை இல்ல சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அன்புடன் அனுப்பியது ஜி கே காளி என்ன தைரியம் திமிரு இருந்தா மாலுங்களை போய் பண்ணிருப்பாங்க யாரும் இந்த ஜிக்கே தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட ஆளுங்களை அனுப்பியிருக்கே உனக்கு அறிவு இருக்கா நம்ம ஆளுங்களை விட இந்த ரெண்டு பேரும் கெட்டிக்காரங்கிற ஒத்துக்க Leave me alone. என்ன
யாராவது மெக்கானிக்க கூப்பிடுங்க. ஜீக்கண்ணே, சுமார் 17-18க்குள்ள ஒரு பாட்டி ஒண்ணு வந்திருக்குது, துள்ளி குதிச்சு வெளியில வா. அம்மா, தாய் குலத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஹலோ, என்னங்க சார் இங்க? ஐயோ, ஃபைன், தேங்க் யூ. டேய், போடி வேக வேக, நான் குளிக்க போறேன். வெந்நீர் காஞ்சி போச்சு, குளிக்க வேண்டாச்சு. ராஜாராம், எங்க வந்தேன்னு பாக்குறியா? முதலைய பார்க்க வந்த, புரியல? நீய ஒரு முதல, அந்த முதலுக்கு நீ தீனி போடுறியா? உனக்கு தீனி பல பேருடைய உயிர். தண்ணியில மிதக்கிற முதலைய விட பணத்துல மிதக்கிற முதல தான் ஆபத்து ஜாஸ்தி. அதனால அந்த முதலுக்கு இந்த முதலையே தீனியா போட நினைக்கிறேன். சீக்கிரமா உன் கொண்டு மாட்டேன் ராஜாராம். நீ எப்படி இருந்தா குடும்பத்தை படிப்படியா அழிச்சையோ, அப்படியே நான் உன்னையும் குடும்பத்தையும் படிப்படியா அணு அணு அழிக்க போறேன். அத உன் கண்ணால பாத்துக்கிட்டே நீ சா. நீயே உனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா பார்த்து குழி தோண்டி வச்சுக்கோ. வர்ற என்னமோ புருஷன் கடை வச்சிருக்க நினைச்சுட்டு நீ பாட்டுக்கு வர்ற, பாட்டெல்லாம் உடைக்கிற, துட்டே தர்றதில்ல, கேட்டா சோடா பாட்டில கையில எடுத்துக்கிற. நானே இருக்கவா ஓடவா? என் கணக்கு நீ எப்ப தீக்க போற? உன் கணக்க நான் இந்த ஜென்மத்துல தீக்கிறதாக இல்லையா. வேணும்னா கொடுக்க வேண்டிய பாக்கிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடையோட வச்சுக்க. என்ன பண்ணி இந்த கல்யாணத்தையே சோடா பாட்டில முடிக்கலாம் நினைக்கிறியா? நீனா ஒரு பொம்பளையா? முடியலன்னா கார் எங்க விட்டு போயிட வேண்டியதா? ஆட்கள் போல் இருக்கு கடை.
உங்க அப்பா எங்க ஸ்டோருக்கு போயிருக்காரு உடனே புறப்படு உங்க அப்பா போய் பார்க்கணும் காளியும் ஜிகே ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்க என்ன சொல்ற ஆமா ராஜாராமுடைய ஆட்கள் அவங்க கடத்திட்டு போறதே என் கண்ணால பாத்துட்டு தான் ஓடி வரேன் அப்படியா உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுங்க நேரத்தை கடத்தாதீங்க போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லி லாபம் இல்லக்கா போலீஸ் போனா அந்த ராஜாராம் கதையை மாத்திடுவா ஐயோ இப்ப அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது காப்பாத்த வேணுமே நீங்க ஒண்ணு காலப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா நான் கொண்டு வந்து சேர்க்கறேன் அலங்காரம் என்ன நம்பிக்கை இல்லையா உங்க அப்பா மட்டும் சம்மதிச்சுட்டா உன்ன வச்ச நான் உங்க கதையை முடிச்சிருவேன் வா நேத்தந்த எஸ்டேட் போய் பார்த்துட்டு வந்தியா அதெல்லாம் முடிச்சேன் சார் டாக்டர் ஃபோன் பண்ணேன் ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு வந்து மீட் பண்ணிட்ட சொன்னேன் ஹலோ எஸ் ஸ்பீக்கிங் எஸ் நாளை காலையில 8 மணிக்கு வந்து என்ன பாரு சார் திஸ் இஸ் மிஸ்டர் ஜிகே மிஸ்டர் காளி ஹலோ glad to meet you எங்க வந்தீங்க சும்மா உங்களை பார்த்துட்டு போல இருந்தா வெரி கைண்ட் ஆஃப் யூ ஆமா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவரை இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு உங்களை அவருக்கு நல்லா தெரியும் ஐ சி சாவாசமா பேசுவோம் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க செக்ரட்டரி சார் இவங்களை நல்லா கவனி சரி சார் ஹலோ ஓகே பர அடியே எனக்கு கைகாலாம் வில வழங்குதுடி இந்த வம்பெல்லாம் எனக்கு வேண்டாம் அவளை வேற பெரிய பொம்பளை ரவுடின்னு சொல்ற அவ ரவுடின்னா நீ யாரு ரவுடி திலகமாச்ச திலகத்தை அழிச்சிட போறாடி சொன்னா கேளுடி எனக்கு சோடா பாட்டில் இருந்தா தான் மூடே வரும் இங்க ஒண்ணு இல்லையே என்ன புரியாம பேசிட்டு இருக்க எவ்வளவு பெரிய ஆபத்துல ஜி கே காலி மாட்டிட்டு இருக்காங்க தெரியுமா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்ப அந்த ரவுடி மோட்டார் சைக்கிள் இந்த பக்கம் வருவா நீ குறுக்க பாஞ்சு விழணும் விழுகணும் ஆமா வேணும் என்னடி சொன்ன அப்படியே அக்கு வேற ஆணி வேற கழட்டிடுவேன் ஓ வழிப்பறி கேசுங்களா நான் யார் தெரியுமா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் மரியாதையா என் பின்னால வந்துரு இல்ல என்ன செய்வேன் அவங்க ரெண்டு பேரும் அநியாயமா அழிஞ்சு போய் கதவை தட்டிட்டு வா நான் போய்
சாத்திட்டு வரட்டா. ஆட பாவி, ஏயா நீ என்ன மங்கி நிக்கிற? போய் அவளே. எங்கள மாதிரி உங்களை கவனிக்கிறதுக்கு இங்க யார் இருக்காங்க? நீங்க காஷ்மீர் போய் பனிக்கட்டியில விளையாடணும்னா எவ்வளவு செலவாகும்? காஷ்மீரையே இங்க கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? நீங்க மட்டும் தனியா டாடிய பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இவங்களா யாரு? அவங்களும் எனக்கு வேண்டியவங்க தான், பரவாயில்ல அவங்களும் என் கூட வரட்டும். அனிதா இவங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் அனிதா ஃப்ரெண்ட். நீங்க யாரு? நான் அனிதாவோட அம்மா. அம்மா என்னமோ புதுசா பாக்குற மாதிரி இப்படி கத்துறியே. அது பாசம், உனக்கு என்ன டி தெரியும். சாப்பிட போல வாங்க. இல்லம்மா நான் டாடிய பாத்துட்டு வந்துடுறேன். நீ அங்க போகணுமா? ஏம்மா உங்க அப்பா செய்யற கொடுமைய நீ நேர்ல பாக்குறதே பாவம்மா. நான் பார்க்க போலம்மா, அதை தடுக்க போறேன். எதிர்கிட்டா வச்சிருக்கிற அன்புமா? அன்பே இப்படின்னா கோவம் தான் என்ன பண்ணுவீங்க? உடம்புல எண்ணெய் தடவி நெருப்புல வாட்டுவாங்க போல இருக்கு. அத நேரத்துக்கே முடிச்சாச்சு. அத பாருங்களா, உங்களை சொல்ல இவங்களை சொன்ன. அப்பா இவங்களுக்கு இந்த தண்டனை போதும்ப்பா, கட்டா ஒத்துட சொல்லுங்க. இன்னைக்கு கொண்டாட கூடாது இல்லையா? ஒவ்வொரு நாளா கொஞ்சம் கொஞ்சமா. அடே அப்பா நீ உங்க அப்பாவுக்கு மேல இருக்கியே. நீ சொல்றது சரிதாம்மா, இன்னைக்கு இது போதும், அவங்களை கொண்டு போங்க. நான் கொஞ்சம் படுத்து பாருடா, ஒண்ணு கவலைப்படாத. இங்க குளிக்கிறப்ப எவனாவது உன்னை பார்த்தா உடனே உன இங்க படுக்க வச்சிருக்க. இப்படி சத்தம் போட்டா ஒட்டு மொத்தமா எல்லாரும் வந்து இங்க கிடக்க வேண்டியதுதான். ராஜாராம் தலைவர்ல அப்படி ஒரு நிலைமை வந்தா தாயமா நீ என் பக்கத்துல படுத்துக்க. கடைசி நேரத்துல கொஞ்சம் கனகனப்பா படு. ஆட அனிதா இங்க வா. அந்த காளிய நீ சாதாரணமா நினைக்க வேண்டாம். அவன் யாருன்னு தெரியாம இறக்கப்பட வேண்டாம். அவன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு பல வருஷமா ஜெயில இருந்தவன். யாரோ தூண்டி விட்டு நம்ம குடும்பத்தை அழிக்க திட்டமிட்டு இருக்காங்க. அதனால இனிமே நம்ம வீட்டுல அவனுக்கு நடக்கிற மரியாதையை பத்தி நீ பயப்படவோ இல்ல என்ன ஒரு குடும்பக்காரனாகவோ நினைக்க வேண்டாம். அனிதா உன் கூட வந்திருக்கவங்க உனக்கு நம்பிக்கையானவங்கள? ஏன் கேக்குறீங்க? ஒண்ணுமில்ல, அவங்கள நீ அனுப்பிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் மாத்திரம் இருந்துட்டு காலையில போட்டுமே. அப்புறம் இஷ்டம். ஆனா இங்க நடக்கிறது எதையாவது வெளியே போய் சொன்னா அது அவங்களுக்கே கெட்டதா முடியும். இதை அவங்கள்ட்ட சொல்லிடு. என்ன சொன்னா? பாய் நீ போலாம், நானே எடுத்துப்பேன். எப்படி ஆயம்மா சோடா பாட்டில் இல்லாமலே உன் மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யுது? பக்கத்துல ஆம்பளைங்க இல்லைன்னு வச்சுக்க, என் மூளை அப்பதான் பிரமாதமா வேலை செய்யும். அப்ப நான் ஆம்பளை இல்லைங்கறியா? ஆமா நீ ஆம்பளை இல்ல. சத்தியமா
உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன செய்யறதுன்னு ஐடியா சொல்லு. முதல்ல எவ்வளவு சீக்கிரம் உங்களை தப்பிக்க வைக்க முடியும்னு யோசிங்க. என்ன பாக்குறீங்க? இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ஒரு 48 மணி நேரம் நீங்க இங்கே தங்கி இருக்கணும். தண்ணியில இருக்கிற பாம்புகளும் பூச்சிகளும் உங்களுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கும். ஆனா இந்த ஏரியில ஒரு விசேஷம், திடீர்னு தண்ணியோட மட்டம் கிடுகிடுன்னு ஏறிடும். இப்ப இடுப்பளவு இருக்கிற தண்ணி சாயந்தரமானதும் தலை வரைக்கும் வந்துடும். மூச்சு வர்றது கஷ்டமாயிடும். அதுக்காக கவலைப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் மூச்சை விடுங்க. முடியலன்னா விட்டுடுங்க, ஒரேடியா மூச்சு. அதனால இந்த உலகத்துக்கு ஒண்ணு நஷ்டமாயிட போறது இல்ல. குட் பை. வாங்க. பண்றது அவங்க எப்படி இப்படி வைக்க போறோம்? உனக்கு ஏதாவது புரியுதா? அட பாத்தியா, வீட்டை கடத்திட்டு போறானுங்க. ஐயோ, வீட்ல ஒரே நாய் பட்டாலும் தோட்டத்துல குதிரை பட்டாலும் இங்க தண்ணிக்குள்ள வீடு. கிட்டா அங்க பாரு, அந்த பாலத்துல வீட்டை கட்டுறானுங்க. என்ன பண்றானுங்கன்னே தெரியலையே. மர்மமா இருக்கு. அங்க பாரு, அவங்க வேற தண்ணிலயே கிடக்குறாங்க. அத பாரு, ராத்திரில இருந்து ஜிகேயும் காளியும் தண்ணிக்குள்ள கிடந்து அவஸ்தப்படுறாங்க. அலங்காரம் கீதா, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. நானும் தாய்மாவும் இந்த தெப்பத்துல போய் காளி கிட்டையும் ஜிகே கிட்டையும் நாம வந்திருக்கிறத சொல்லிட்டு வந்துடும். என்னாலும் தண்ணியில எங்க பொழப்பே இருக்கிறாரா ராஜா ராஜா ஓடிவாராய் ராஜா ராஜா. என்னாலும் தண்ணியில எங்க பொழப்பே இருக்கிறா. மூஞ்சி பாடாதையா. யோ யோ, அங்க பாரியா, அந்த தட்டி பசங்க நம்மள ஏதோ சந்தேகமா பாக்குறாங்க. என்ன என்ன கடிச்சு திங்கிற மாதிரி பாக்குறானுங்க. நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கிறேன்? ஏதாவது போற போக்க பார்த்தா என்ன உருப்படியா விட மாட்டானுங்க போல இருக்க. ஒன்னும் பயப்படாத, உன்னை பார்த்தா ஆம்பளைங்களுக்கு பொம்பளை மேல உள்ள ஆசையே போயிடும். நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க? கொக்கு பிடிக்க போ. எங்களுக்கு நாஸ்தாவே இறங்காது. பேசி தந்தாப்ல பேசி. நாஸ்தாவா? நாஸ்தால இல்ல. டீபன் டீபன். துப்பாக்கி இல்லாம எப்படி கொக்கு பிடிப்பீங்க? இவளுக்கு வசிய மருந்து தெரியும். நான் கண்ணாலே கொக்கெல்லாம் அமைக்கிறேனே. ஆமா. இது சொக்கு அலங்காரமும் கூட வந்திருக்கா. அனிதாவை கட்டி போட்டுட்டு கீதாவை அனிதாவாக்கி கொண்டாந்துருக்கோம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்தான் நாங்க வந்திருக்கிறோம். எங்களை விட உங்களுக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி. முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்கிட்ட ஒருவேளை வர முடியாது. நாங்க வரட்டுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? இரு சொல்றேன். நாம இங்க இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி தண்ணிக்குள்ள மறைஞ்சு போறதுதான். மூளை இருக்கா? தண்ணிக்குள்ள போகும்போது மூச்சு திணறி வெளியே வந்தா பிடிச்சிட மாட்டானுங்க. அதுக்குதான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்.
ஒரு டார்ஜான் படத்துல இந்த மாதிரி ஒரு டியூப் வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா தண்ணிக்குள்ளேயே இருப்பான். காளியும் ஜிகேயும் இந்த வழியா தான் தப்பிக்க வைக்கிறோம். வெடிக்காது 50 ரூபாய், வெடிக்கும் 75 ரூபாய், வெடிக்காது 100 ரூபாய். ஓகே ஓகே. ஓகே. வெடிக்காது 100 ரூபாய். அண்ணா அண்ணா என்ன அனிதா என்ன இது பயங்கரமா இருக்கு? இது ஒரு வெடிக்கையான விளையாட்டுமா? இந்த துப்பாக்கியில ஒரே ஒரு புல்லட் இருக்கு. இத இப்படி சுத்தி விட்டுட்டா புல்லட் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப இது வெடிக்குமா வெடிக்காதாங்கிறது பந்தயம். ஐயோ வெடிச்சு ஆளு செத்து போயிடுவானே. அவன் உயிரா நமக்கு முக்கியம். இந்த விளையாட்டுல இருக்க த்ரில் இருக்கே அதுவே பெரிய ஜாலி அனிதா. இப்ப சொல்றேன் வெடிக்கும் பந்தயம் 50 ரூபாய், வெடிக்காது 100 ரூபாய். பெட்ஸ் நல்ல கற்பனை எல்லாம் தோணுதுனா முதல்ல இந்த விளையாட்டு நிறுத்துங்க. ஏன் அனிதா? இவங்க பழி வாங்கறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் வேணும். அப்பதான் உங்க தங்கைங்கிறது நிரூபிக்க முடியும். வெரி குட். உன் ஆசையை கெடுக்க நான் விரும்பல. டேக் இட். எடுங்கடி. ஏய் எங்க போற? இந்த டீப்பை வர மூக்கல விட்டு ரத்தத்தை உறிஞ்ச போறேன். நான் அந்த ரத்தத்தை குடிக்க போறேன். குடி குடி. லில்லி இப்போ உனக்கும் எனக்கும் ஒரு பந்தயம். இது வெடிக்குமா வெடிக்காதா? வெடிக்காது 2000 ரூபாய் பந்தயம். ரெடி 1 2 3.
ஐயோ பாருங்க நிறுத்துங்க என்ன இதெல்லாம் அனிதா போகட்டும் போகட்டும்னா புரியலையே அனிதா இங்க இருக்க வேண்டாம் அர்த்தம் அதா இருக்குன்னு அனிதாவை பழி வாங்குறது நியாயம் இல்லைங்கிறேன் அப்படி அனுதாபம் காட்டுது காரணம் என்ன நான் சொல்லட்டா நீங்க அந்த ராஜாராமுடைய கையாளு களி இத்தனை நாள் நீங்க போட்டது வேஷம் அந்த ராஜாராமுக்கு எதிரே நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க நான் சொல்றத கேளு இது வரைக்கும் நீங்க சொன்னது கிட்டே வந்தது போதும் அவளை போச்சு கட்டி போடுங்க நில்லுங்க யாராவது அவளை நெருங்குனீங்க நான் மிருகம் ஆயிடுவேன் ஏய் வழியோடு எனக்கு வெறிய கிளப்பாதே என்ன கொலைகாரனாக்காதே களி நான் சொல்றத நம்பு ராஜாராம் எனக்கு வேண்டாதவன் நான் அவரை கையால் இல்ல அப்ப எதுக்காக இவளை காப்பாத்த இவ போனத்தை கொண்டு போய் ராஜாராம் முன்னால போறதை விட்டுட்டு எதுக்காக அவன் மேல உங்களுக்கு அக்கற நேர வரும்போது சொல்றேன் இப்ப அவளை போக விடுங்க பதில் சொல்ல வரைக்கும் நான் இவளை விடமாட்டேன் காளி அனிதா ஏ மகதான் அனிதா கீதா ரெண்டு பேரும் எனக்கு பிறந்தவங்க தான் நான் சந்திரான்ற ஒரு பணக்கார பெண்ணை காதலிச்சேன் அந்த ராஜாராம் சந்திராவுடைய மாம மகள் அவ அவளை விரும்பினா ஆனா சந்திராவோ ஏழையான என்னத்தான் காதலிச்சா ஒரு நாள் யாருக்கும் தெரியாம நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டே ஓடிட்டோம் ஒரு கிராமத்துல போய் நாங்க சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம் நான் என்ன நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தான் இருக்கேன் அதான் சக்கே நான் அப்ப நீ தான் சாப்பிடணும் முதல்ல நீ சாப்பிடு வேண்டாங்க என்ன வேணா சாப்பிடு நீ இல்லாமல நான் போறது சந்திரா என்னைக்கோ மேல வச்சிருந்த ஆசைய என்னைக்கு நான் தணிச்சுக்கிட்டேன் சந்திரா எங்கே ஓ சந்திராவா அந்த கடைசி ரூம்ல எங்க வந்தீங்க என்ன சொல்ற வேற என்ன சொல்ல முடியும் நேத்து வரைக்கும் இந்த உடம்புக்கு இருந்த கௌரவம் இப்ப இல்ல நியாயமான தற்கொலை பண்ணிக்கணும் ஆனா என் வயிற்றுல வளர உங்க குழந்தைக்காக நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துதான் ஆகணும் என்னைக்கு நம்ம குழந்தை இந்த உலகத்துக்கு வருதோ அடுத்த நிமிஷம் நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் ஐயோ
நீ பிறந்த உடனே உங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டா. உன்னை தூக்கிட்டு வர்றதுக்காக அந்த ராஜாராம் வீட்டுக்கு நான் போனேன். ஆனா என்ன அந்த ராஜாராம் உள்ள விடல. தனி மனுஷனா என்னால அவனை எடுத்து போராட முடியல. என்ன செய்யறதும் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா காளியோட உதவிய நான்டே. அம்மா முன்னால தலை நிமிந்து நிக்க தகுதி இல்லம்மா எனக்கு. யாரையோ தகப்ப நான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். அதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரும்மா, என்ன மன்னிச்சிரும்மா. இந்த நிலைமை ரெண்ட பொண்ணுக்கு வர வேணாம். அனிதா, அனிதா, யார் என்ன தடுக்காதீங்க. இப்படி வேகமா ட்ரை பண்ண கூடாதுன்னு கேட்டியா? இன்னைக்கு நடக்க கூடாது ஏதாவது நடந்திருந்தா செத்துருப்பேன். உங்களை தகப்பன நினைச்சு வாழ்ந்த பாவத்துக்கு பிராய சித்தமா இருந்திருக்கும். அனிதா, அனிதா, எங்கம்மா போறேன்? எங்க அம்மா பாக்கணும் போல இருக்கு. புதைச்செடுத்து சொல்றீங்களா? புரியுதுமா, நீ எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்ட. உங்ககிட்ட எதையும் இல்லைன்னு மறக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. உங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு இந்த குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ப, நாங்க உன் மேல வச்ச பாசம் பொய்யில்ல. இவர் எத்தனையோ குடும்பத்தை அழிச்சிருக்காரு. ஆனா உம்முன்னால் அவர் அழிமை. இவர் பண்ணின பாவத்திலேயே ரொம்ப அழகான பாவம். இவர் உன் மேல வச்சிருக்கிற அளவில்லாத பாசம் தான். இவர் நீ மன்னிக்க வேண்டாம். ஆனா உன்னை என் மடியில போட்டு என் மகளுக்கு மேல உயர்வா வளர்த்துனே என்ன பிரிஞ்சு போயிடாதம்மா. அனிதா, ஆயிரம் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு. ஆனா உன்னை பிரியறதுக்கு மட்டும் எனக்கு தெம்பு இல்லை. உன்னை போக விட மாட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். போறேன். அனிதா, நீ இங்க இருந்து போக முடியாது. கிஷோர், வெளியே கதவு மூடு. நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. அசோக், அனிதாவை போக விடாம பாத்துக்க. ஓகே டாடி. சந்தோஷம் தெரியுமா? ராஜாராமுக்கு எதிரான போராட்டத்தில் இது எனக்கு முதல் வெற்றி. அனிதா, நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்ட. வா மானிதா, வா. ரொம்ப களைப்பா இருக்கே, ஓய்வு எடுத்துக்கோ. சாப்பிட்டியா? படுத்து தூங்க. Thank you.
உங்ககிட்ட தனியா பேசணும்னு வந்தேன். என்ன விஷயம்? நான் வெக்கம் இல்லாம பேசணும்னு நினைக்காதீங்க. என்ன, உங்க மனைவியை ஏத்துப்பீங்களா? கீதா, அப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு எனக்கு வழி இல்லை. உன் கண்ணு முன்னாலே எனக்கு எத்தனை ஆபத்துங்க வந்து உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா தப்பிச்சது 100 வருஷம் வாழ்றதுக்கு இல்ல. இன்னும் 1-2 நாள்ல எனக்கும் ராஜாராமுக்கும் நடக்க போற கடைசி யுத்தத்துல நான் அவனை தீத்து கட்டிடுவேன். அந்த முயற்சியில நான் என் உயிரை இழந்துடலாம். நீ இந்த அவசர கல்யாணத்துக்கு ஆசைப்படும் தெரியுமா? ஒருவேளை நீங்க கற்பனை பண்ற முடிவு உங்களுக்கு ஏற்பட்டா உங்க ஞாபகார்த்தமா ஒரு விதவை வாழ்ந்துகிட்டு இருப்பா இல்லையா? இப்படி ஒரு தற்கொலை ஆசை ஒரு பொண்ணு உட்கூடாது. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. கன்னியாவை வாழறத விட நான் உயிருக்கு உயிரை நினைக்கிற ஒருத்தரோட ஒரு நாள் வாழ்ந்த திருப்தியில பிரதப்பையா வாழ்றது சந்தோஷம் இல்லையா? நீ உதவியாகிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னால வாழ்க்கையை பழக்கிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்க. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நான் உங்களுக்காக ஏத்துக்குவேன். கீதா, சாக போற இந்த காலிக்காக வாழ்க்கையை பணைய வைக்கிறவனே அன்பு என்னால புரிஞ்சுக்க முடியாது கீதா. உன்னைய மனைவியா ஏத்துக்கிறேன். நல்ல நேரத்துல தான் நான் வந்திருக்கேன். இன்னமும் நினைச்சு வந்தேன் உங்க கல்யாணத்தை பாக்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. நான் வாழ்ந்த நரகத்தை விட்டு தப்பிச்சு வந்துட்டேன். என்னை தேடி வருவாங்க, அதனால்தான். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். என்னை விட்டு போனதுக்கு காரணமா இருந்த எல்லாரையும் அழிச்சு நிர்மூலமாக்கணும். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனையும் விட்டு வைக்காதீங்க. அத்தனை கொலைக்காக நான் தூக்குக்கு போனாலும் பரவாயில்லை. நான் உயிரோட இருக்கிற நேரத்தில் என் கண்ணு முன்னால அவங்க யாராலும் வாழக்கூடாது. போங்க. காளி காளி பத்தர காளி உத்தம சீலி சொல்லடி சத்திய நீதி. வெற்றி மாலைகள் சூடு வந்து ஆனந்தம் பாடு. Thank you.
காகிதங்கள் அவர்க்கில்லை ஜீவிதங்கள் சோழம் கொண்ட தாயே அதை இரவல் தந்திடுலியே இசையில் கை போடு கத்தி கிளை போடு காளி காளி அற்புதமான படகு வெட்டியை கட்டியிருக்கோம் கண்ணுக்கு முன்னாலேயே உழைச்சு காட்ட
சீதா.